Hello friends, என் பேர் அருண். நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். இப்போ நான் ஃபுல் ஸ்டாக் பண்ணிவிட்டு 4-5 ப்ராஜெக்ட் ஹாய், நான் உங்களோட வெங்கட்ங்க ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷுவின் ஃபோட்டோங்க. இன்றைக்கி நம்ம சரியான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மெக்கானிக்கல், டிப்ளமா, சிவில், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து லைக் எங்களோட லைஃப் வந்து மாறணும், லைக் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், சேலரி அதிகமாகல, என்ன பண்ணுறதே தெரியலன்ட்டு ஃப்யூச்சரே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ லைக் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து மெக்கானிக்கல் டிப்ளமா முடிச்சிட்டோம் சார், டிப்ளமா முடிச்சோன்னா வந்து நல்ல சம்பளம் வாங்க முடியுமா, ஒரு 50,000 தொடவே முடியாத வாழ்க்கையில் அப்படின்னு ஏங்குறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ என்ன மாதிரி ட்ரிக்ஸ் டிப்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ நீங்கள் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? ஸோ நான் உங்களோட வெங்கட்ங்க ஃப்ரம் காஷுவ் இன்ஃபோடெக் கம்பெனிங்க. நம்ம கம்பெனி காஷுவ் இன்ஃபோடெக் என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா இன்டர்ன்ஷிப் கோர்சஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோங்க. இன்டர்ன்ஷிப்னா என்னங்க, ஒரு கம்பெனிக்கே போயிட்டு அங்கே படிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அது மூலமாக வேலைக்கு போகிறது தான் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம், ஆன்லைன்லேயும் ஆஃப்லைனும். நீங்கள் எப்போ வேணால் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் பண்ணக்கூடிய எந்த உதவியாக உங்களுக்கு பண்ண ரெடியாக இருக்குங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருங்க, நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. அப்படி இல்லை சார், லைக் நீங்கள் உங்களோட டேரெக்டாக சேட் பண்ண நினச்சிங்கன்னா இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என் கூட எப்போ வேணால் சேட் பண்ணலாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்கேங்க. ஓகே, ஸோ ஒருவேளை சார் நீங்கள் என்கிட்ட படிக்கலனாலும் பரவாயில்லைங்க, தப்பே கிடையாதுங்க. அட்லீஸ்ட் என்கிட்ட கைடன்ஸாக அதை வாங்கிக்கோங்க. ஸோ தட் நாம் வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களை பண்ண ரெடியாக இருக்கேன். வாழ்த்துக்கள். காஷியன் ஃபோட்டோவில் படித்து பிளேஸ் ஆன அவ்வளோ கேண்டிடேட்ஸ்க்கும் நான் ஒரு நல்ல வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க. ஓகே, ஸோ கம்பெனிஸ் அண்ட் ரெக்ரூட்டர்ஸ், இந்த வீடியோவை கம்பெனியோ ரெக்ரூட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸை, ட்ரெயின்டு பீப்பிள் நான் உங்களுக்கு தர ரெடியாக இருக்கேன். உங்களோட எல்லா கண்டிஷனுக்கும் அக்செப்ட் பண்ணிங்க. இது இல்லாமல் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க சார் கரியர் பிரேக் ஆகிடுச்சு, டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, டெக்னாலஜி மாறணும், நான் ஐடியில் இருக்கேன், கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும். என்னால் பண்ணக்கூடிய எல்லா உதவியும் நான் உங்களுக்கு பண்ணி தரேங்க. அட்லீஸ்ட் கைடாவது பண்ணுவோம் இல்லைங்களா, நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. வாங்க 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 வெங்கட்ஸ் நாலேஜ் என்ன பார்க்க போகிறோம். டிப்ளமா மெக்கானிக்கல் சிவில், இவங்க வந்து ஒரு பெரிய வேலைக்கு போக முடியுமா முடியாதா, இதுதான் நம்மளுடைய கேள்வி. அதுக்கான பதில் நோக்கி தான் ஓட போகிறாங்க. இது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கிறதுங்க. சரி ஓகே, என்ன பார்க்க போகிறோங்க. ஸோ டிப்ளமா மெக்கானிக்கல்ஸை நாங்கள் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தாங்க, ஐடி இண்டஸ்ட்ரி தானேங்க மொதல் ஆன்சரு. ஸோ நம்மளோட மொதல் ஆப்ஷன் அண்ட் ஃபைனல் ஆப்ஷன் ஐடி இண்டஸ்ட்ரி தாங்க. ஏசியில் வேலைங்க, வாரத்துக்கு 5 ஒர்க் பண்ணால் போதும், நல்ல சேலரிங்க, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மினிமம் 4-4.5 லட்சம் சம்பாதிக்கலாம் மாதத்துக்குங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிங்க. ஸோ 5 வருஷத்தில் 50,000, 10 வருஷம் 1 லட்சமோ ரீச் பண்ணுறது ஒன்றுமே கிடையாதுங்க ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதுவும் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி பயங்கர பூமியாக இருக்குது. யாராவது வேலை தேடணும் மாறும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சரியான நேரம் இந்த டைம் தாங்க என்ட்ரு ஆகிறதுக்குங்க. ஓகே, ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து சரியான முடிவுகளை எடுங்க. சார் நம்ம இதுதான் என் தாட்ஸ், நான் போகிறேன் சார் வேலைக்கு அப்படின்ட்டு தெளிவான முடிவு எடுத்துருங்க. முடிவு எடுத்துட்டு உங்களை நீங்கள் நம்புங்க. ஓகேவா, உங்களோட மேலே கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுங்க. சார் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம்டா, வெற்றி நமக்கு தான்டா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வேணுங்க. அண்ட் ஃபயரிங் ஆட்டிடியூடுங்க, அப்படி வெறி இருக்கணுங்க, நம்ம தூக்கமே வரக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபயரோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து வேலைக்கு கண்டிப்பாக போக முடியுங்க, யாராக இருந்தாலும். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நாம செய்ய வேண்டியதுங்க. ஓகேவா, அடுத்ததான் நாம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்ன தவறுகளை நாம செய்யறோம் அப்படின்ற மூணு விஷயங்களை பத்தி பார்க்க போறோங்க. என்ன சார் நான் தப்பு பண்றேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வராது, நமக்கெல்லாம் இங்கிலீஷ் வராது, நாம எங்க வேலைக்கு போறது அப்படிலாம் கிடையாதுங்க.
இங்கிலீஷ் என்ற ஒரு சாதாரண ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜுங்க. என்னோட வீடியோஸே இங்கிலீஷ்ல பாரு, தமிழ்ல பாரு, இங்கிலீஷ்ல பாரு, தமிழ்ல பாரு, உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும். நீங்க பேச ட்ரை கூட பண்ண மாட்டேன்றீங்கதான் பிரச்சனை. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ், ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். அதுவும் பேசிக்கான இங்கிலீஷ் தான் கம்பெனியில கேட்கறாங்க. ரொம்ப ஹைஃபையா பயங்கரமா செம்மையா பேசலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சிம்பிளான இங்கிலீஷ் பேசினா போதுங்க, அழகாக நீங்கள் வேலைக்கு போயிடலாம். ரெண்டாவது ப்ரோக்ராமிங், ஐயோ ப்ரோக்ராமிங்கா கோடிங்கா எனக்கு வராது, அப்படிலாம் கிடையாதுங்க. சரிங்களா, நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும்தாங்க, நம்மளோட டெடிக்கேஷன் மட்டும்தாங்க. திரும்ப 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 ப்ராஜெக்ட் பண்ண, திரும்ப திரும்ப கோட் அடிச்சுட்டே இருந்தால் கோடிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. சரியான ஒரு ட்ரெயினர் கிட்ட போனீங்கன்னா கோடிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸிங்க. அண்ட் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுதுங்க. இந்த வேலையை உள்ளாமா, நம்ம அப்படி பண்ணலாமா, இது படிச்சா நமக்கு வருமா, படிச்சு நமக்கு வேலை கிடைக்கலாம், என்ன பண்றதுன்ட்டு யோசிச்சுட்டே குழம்பிக்கிட்டே இருப்போம். நம்ம ரிஸ்க் எடுக்கணுங்க, கண்டிப்பா எடுக்கணுங்க, அது எப்படிங்க முடியாது நம்மளால. சரிங்களா, ஏதோ ஒரு வாய்ப்புகள் நமக்கு வருங்க. ஏங்க லட்சக்கணக்கான பேர் டிப்ளமா மெக்கானிக்கல் சிவில்லாம் ஐடியில் இருக்கும், நம்மளால ஏங்க போக முடியாதுன்னு நினைக்கிறீங்க, இல்ல அடுத்த லெவலுக்கு ஏங்க போக முடியாதுன்னு நினைக்கிறீங்க, போக முடியுங்க. உங்களை நீங்க நம்புங்க, உங்களை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காதீங்க. அண்ட் ரெண்டாவது, யாராவது ஒருத்தவங்க உங்களால போக முடியாதுன்னு சொன்னானா அவங்கள்ட்ட கொஞ்சம் விலகி இருங்க. ஏன்னா உங்களை டிமோட்டிவேட் பண்ற யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்களும் தள்ளி நின்னீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஒருக்க முடியுங்க. அடுத்தது எப்படி, என்ன பண்றது சார், எப்படி செய்யணும் சார் அப்படின்ற அடுத்த கேள்விக்கான பதில நோக்கி தான் நாம ஓட போறோங்க. எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து முத முதல்ல நம்ம பண்ண வேண்டியது கம்பெனி அளவுங்க. சார் பெரிய கம்பெனியா வேணும் சார், நிறைய சம்பளம், அதான் சின்ன கம்பெனிக்கு போங்க. சின்ன கம்பெனியில் போயிட்டு அங்கே நம்ம ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து நம்ம பெரிய கம்பெனிக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கலாம். ஆரம்ப கட்டங்கள் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டடியாக இருக்கும், ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஓட போறீங்க. ரெண்டாவது காலம் தாழ்த்தாதீங்க. எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா வந்து அடுத்த வாரம் ஜாயின் பண்ணி படிக்கலாமா, ஒரு மாதம் கழிச்சு படிக்க ஆரம்பிக்கலாமா, ரெண்டு மாதம் கழிச்சு, அப்படியே தள்ளி தள்ளி போய் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகி அப்படியே உன்னோட கெரியரே ஸ்பாயில் ஆகிடுங்க. ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பிங்க, இன்னைக்கு ஆரம்பிங்க, இப்போ ஆரம்பிங்க. ஓகேவா, காலம் தாழ்த்தாதீங்க. நம்மளுடைய பெரிய தோக்குறவங்க எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், காலம் தாழ்த்ததுனால தாங்க அவங்க தோத்து போறாங்க, அது முதல்ல புரிஞ்சுங்க. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா வந்து அளவு குறிக்கோளுங்க. ஸோ எடுத்த உடனே வந்து எனக்கு லட்சக்கணக்கான சேலரி வேணாங்க, நம்ம எடுத்த உடனே ஒரு 10,000 ரூபாயில ஐடி இண்டஸ்ட்ரி உள்ள நுழைஞ்சிருங்க போதும். 5 வருஷத்துல நம்ம 50,000 டார்கெட் பண்ணுங்க, 1 வருஷத்துல 1,00,000 டார்கெட் பண்ணுங்க, அட்டாக் பண்ண முடியும், நாம ஜெயிக்க முடியும், நம்புங்க, ஜெயிக்க முடியும். சரிங்களா, உங்களை நீங்க நம்புங்க, இந்த இண்டஸ்ட்ரியை நம்புங்க, தயவு செஞ்சு நம்புங்க, தேடுங்க, விசாரிங்க, யூல் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸுங்க. அப்படி எதையும் நம்மள இந்த வீடியோ நம்புங்க. சரி ஓகே சார், அடுத்து நம்ம பாக்குறது வந்து எதை படிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி தான் பாத்துட்டு இருக்கேன். என்னதான் சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சு ஐடி இண்டஸ்ட்ரியில படிங்க. முதல்ல வந்து கோடிங் ப்ராஜெக்ட் பண்றது எப்படின்னு கத்துக்குங்க. சரிங்களா, ரெண்டாவது வந்து ஒரு வெப்சைட்டை தயாரிக்கிறது எப்படின்னு கத்துக்குங்க. மூணாவது அந்த டேட்டாக்கெல்லாம் எப்படி பாதுகாக்கிறதுன்ற இந்த மூணு விஷயம் படிச்சீங்கன்னா நீங்க வேலைக்கு போறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. முதல்ல வந்து கோடிங், அந்த கோடிங்க்கு தேவையான .NET இல்லைனா ஜாவா இல்லைனா பைத்தான், இந்த மூணு லாங்குவேஜ் எதனா ஒன்று படிச்சுங்க. நான் ரேங்க் 1 .NET தரேன், 2 இது 3 ரேங்க்குங்க. ஓகே, இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு சொல்கிறேங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை பண்ணக்கூடிய ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை படிச்சுருங்க. மூணாவது ஆரக்கிள் இல்லைனா எஸ்கியூஎல் சர்வர் படிச்சுருங்க. இது மூணும் படிச்சிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், என்ன படிக்கணும் நானே உங்களுக்கு கைட் பண்ணுறேங்க. நீங்கள் என்னோட கம்பெனிலே படிக்கலாங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேங்க. ஓகேவா, வேலைக்கு போகிறேங்க. ஓகேவா, அடுத்து ஃபைனலா நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அடுத்து நம்ம பாக்குறது என்னன்னா வந்து நம்ம வேலைக்கு தயார் செய்யறதுக்கான சூப்பர் ட்ரிக்ஸ், சில விஷயங்கள் பத்தி பாக்கலாங்க. என்னெல்லாம் பண்ணணும், முதல்ல நமக்கு ஒரு ரெஸ்யூம் வேணுங்க, செம்ம ரெஸ்யூம் வேணுங்க. ஓகேவா, இதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஒருவேளை வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஆப்டிடியூடு, அனாலிட்டிக்கல் ரீசனிங் இது எல்லாமே படிச்சு வச்சுக்கணுங்க. அடுத்தது வந்து என்னெல்லாம் இன்டர்வியூல கேட்பான்ற இன்டர்வியூ கொஷன்ஸ் நம்ம படிச்சு வச்சுக்கணுங்க. டெக்னாலஜிஸ், சார் நான் .NET போறேன் .NET இன்டர்வியூ கொஷன், ஜாவா போறேன் ஜாவா இன்டர்வியூ கொஷன். ஸோ என்னெல்லாம் படிக்கணும் படிச்சு வச்சுக்கணுங்க. டுட்டோரியல்ஸுங்க, டெக்னாலஜி டுட்டோரியல்ஸ் படிச்சு வச்சுக்கணுங்க. HR-க்கான இன்டர்வியூ கொஷன் படிச்சு வச்சுக்கணும். எப்படிலாம் ட்ரெஸ் போகணும்னு படிச்சு வச்சுக்கணுங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு படிச்சு வச்சுங்க. கம்பெனி ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனி இருக்கு, TCS அதுக்கான கொஷன் படிக்கணும், இன்ஃபோசிஸ் அதுக்கான கொஷன் படிக்கணும். இந்த 8 விஷயங்கள் தெரிஞ்சுன்னா நீங்கள் வேலைக்கு போகிறது யாராலையும் தடுக்க முடியாது. அந்த 8 விஷயங்கள் நம்ம வெப்சைட்ல எங்கே இருக்குன்னு காமிக்க போகிறாங்க, வாங்க போய் பார்க்கலாங்களா. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ என்னுடைய வெப்சைட்ல இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ல வந்து இதுதான் அந்த லிங்க்குங்க. இது வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் போட்டிருப்பேங்க. இந்த லிங்க்கு நீங்க போயிடுங்க. ஓகே, போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு இன்டர்ன்ஷிப் நீங்க படிக்கக்கூடியது இருக்குங்க, இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. இன்டர்ன்ஷிப் என்ன டிகிரி வைஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், சாஃப்ட்வேர்ல எது ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம், காமர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. பொறுமையா போயிட்டு பாருங்க,
ஓகேவா, அது பிக்சராகவும் நீங்கள் கொடுத்துருக்குங்க. இதெல்லாம் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு எந்த இன்டர்ன்ஷிப்போ இல்லை கோர்ஸோ படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி அதுக்குள்ளே என்னெல்லாம் படிக்கிறதுன்னு போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஓகேவா, சரிங்க சார். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கதை சொன்னீங்கன்னா அந்த கதையத்துக்கு வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வரேன். இந்த இடத்துல இருக்குங்க. ஓகேவா, இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இன்டர்வியூ ட்ரெஸ் கோட் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கேங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் நாங்கள் கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இங்கேயும் கொடுத்துருக்கேன், நான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கேங்க. ஸோ எதனா ஒரு லிங்க் கிளிக் பண்ணிக்கலாம். HR இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸுங்க, அதை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வந்து HR இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ்க்கான லிங்க்கு போகும். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான HR இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் இங்கே இருக்குங்க இந்த வெப்பேஜில்ங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து வீடியோ HR இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ்க்கான வீடியோ போட்டிருப்பேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வகையான இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸும் நான் இங்கே கொடுத்து வச்சிருப்பேங்க. இது ஒன்று. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து குரூப் டிஸ்கஷனுங்க. சில கம்பெனிஸ் வந்து குரூப் டிஸ்கஷன் இங்கிலீஷில் செக் பண்ணுவாங்க. அதுக்கான குரூப் டிஸ்கஷனுக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன் என்ன டாபிக் கேட்பாங்க எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அடுத்து வந்து ரெசியூம்ஸுங்க, லட்சக்கணக்கான ரெசியூம்ஸ் இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி நிறைய 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 ரெசியூம்ஸ் வந்து நான் இந்த இடத்துல லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இங்கே பார்க்கலாம். எல்லா இன்ஜினியர்ஸ்க்கான ரெசியூம்ஸும் நான் இங்கே போட்டு வச்சிருப்பேன், போய் பொறுமையாக பாருங்கள். ரெசியூம்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. ஓகேவா, ரெசியூம்ஸை பாருங்கள். அடுத்தது ஆப்டிடியூட் ட்ரிக்ஸுங்க, ரீசனிங் ட்ரிக்ஸுங்க. ஸோ இதுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் வந்து TCS இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனியில் ஆப்டிடியூட்லாம் கேட்பாங்க, அது எல்லாமே கொடுத்துருக்கேன். ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசனிங்கான எல்லாமே வந்து இங்கே நான் கொடுத்துருப்பேன், இதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இன்டர்வியூ ட்ரெஸ் கோடுங்க. சார் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறதுங்க, எப்படி அப்ளை பண்ணுறதுங்க. ஓகேவா, ஸோ இன்டர்வியூ ட்ரெஸ் கோட்ஸுங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற இன்டர்வியூலாம் இந்தியாவில் எப்படி இன்டர்வியூ ட்ரெஸ் போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து லெட்டர்ஸுங்க, லெட்டர்ஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஸோ இது மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், இதை நான் போய் பார்க்கணுங்க. லெட்டர்ஸுங்க, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க, இவ்வளவும் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் வந்து HTMLக்கான டியூட்டோரியலுங்க, SQLக்கான டியூட்டோரியலுங்க. ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸுங்க, இதை படிச்சிட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் செம்மையாக பில்ட் ஆகுங்க, நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அருண், நான் தேனியிலேருந்து வரேன். கடந்த 2016 பாஸ் அவுட் தான் நான். நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். என்னாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியராக தான் ஒர்க் பண்ணேன், அதாவது கோர் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்புறமா எனக்கு ஐடி சம்பந்தமாக ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ சாரோட வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்தேன், அது எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பயராக இருந்துச்சு. இப்போது படிக்கும் போதே ஜாவா கற்றுக்கிட்டு இருந்தோம், இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணணும் நம்மளோட கெரியரை அப்படின்னு சொல்லும்போது வெப் டிசைனிங் இதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். சாரோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன். சம் ஒன் டைம் சாருக்கு கால் பண்ணி டைரெக்டாக கேட்டேன், இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டியூட் வாங்க பேசிக்கலாம்னு சொன்னாங்க. டைரெக்டாக அவரையும் போய் கான்டாக்ட் பண்ணேன். சரி ஓகே, நல்லா தான் இருக்குது, இந்த மாதிரி நான் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன், இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிலாம் கேட்டேன். சரி ஓகே தான், கண்டிப்பாக கிடைக்கும், அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது, உனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்காங்கன்றார். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன். ஹார்ட் ஒர்க் பண்ணு, கண்டிப்பாக கிடைக்கும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பயராக மோட்டிவாக பேசினாங்க சார் வந்து. அவங்களோட ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அகைன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ நான் ஃபுல் ஸ்டாக் பண்ணிவிட்டு 4-5 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு இன்டர்வியூ சார் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, வேலை கிடைக்கணும்னு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கண்டிப்பாக வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேங்க. ஸோ நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷ். தேங்க்யூ.